பாரதி கண்ணம்மா சீரியல்லையும் போய் நடிச்சுட்டு இல்ல அது நான் தான் எடுத்துட்டு வந்தேன். அப்பா மகனே அங்கசாமி, நீ மகராசனா இருக்கணப்பா, நீ மகராசனா இருக்கணும் சார். உங்களால வந்து இந்த சீசன் நான் ஸ்டார்டிங்ல வந்து கனெக்ட் ஆன சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆக்சுவலி நான் சொல்லணும்னு நினைச்சேன், அந்த பாட்டு நீங்க ரொம்ப அழகா பண்ணீங்க, ரொம்ப அஞ்சிருக்கல ஐயா. ஷோ கூட எனக்கு இந்த ஷோ வர்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா என்னை ரிஜெக்ட் பண்ண ஷோ இது. ஆக்சுவலி நான் பாடும்போது டைமிங்ல என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓப்பனா சொல்லுவா, நீ ஒருத்தே கிடையாது, அதெல்லாம் அவருக்கே தெரியும். இந்த சீசன்ல ஒரு பையன் வந்து கேட்டாப்ல, இந்த மாதிரி தோத்துட்டோமே, நீங்க தோத்துறீங்க, கவலை இல்லை, ஜெயிச்சா நீ வந்து சிங்கர் ஆயிரு, தோத்த கம்போசர் ஆயிரலாம். வாழ்க்கை உங்களை அதிகமாக நிராகரித்தது என்றால் மிகப்பெரிய மரியாதை தருவதற்கு வாழ்க்கை காத்திருக்கிறது என்ற அர்த்தம். 2008 நல்ல மெலடி பாட்டா பாடுங்க அப்படின்னாங்க. சிங்கரா ரிஜெக்ட் பண்ணா அவர் இப்ப வந்து படம் பெரிய நடிகர் ஆயிட்டாரு, ஆர்ஜி ஆயிட்டாரு, வேற என்ன ஆகணும், என்னெல்லாம் ஆக முடியுமோ ஆயிட்டாரு. I also have a rejected memory. ஆரம்பிச்ச இடத்தை தேடி வந்து நிக்கும்டா. இன்னைக்கு வந்து ரிஜெக்ட் ஆன இரண்டு பசங்க நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து சீஃப் கெஸ்டா வந்திருக்காங்க. வெளியில போன பாட்டு, நான் இந்த பாட்டு பாடிருக்க கூடாது, அது உன்னிகிருஷ்ணன் சார் வச்சு கொஞ்ச நேரத்துக்கு மேலே தான் சொன்னேன். அந்த பாட்டு பாடினதான் வெளில போனேன், அது இப்பயும் நல்லா பாட மாட்டேன், ஒரு ரெண்டு லைன் சும்மா பாடுறேன். ஓகே சொல்லி சொல்லி நீங்க அவமானப்படுத்துறீங்க. நீங்க யார் இப்போ உங்களை ரிஜெக்ட் பண்றாங்க நான் பாக்குறேன். இந்த அவமானம் உனக்கு தேவையா? நறுமுகையே நறுமுகையே, நீ ஒரு நாளிகை நில்லாய். சூப்பர், பியூட்டிஃபுல் வாய்ஸ், பியூட்டிஃபுல் மேன். மன்னிச்சிருங்க சார், இல்ல என்னால அவ்வளவுதான் முடியுங்க, அதனால அப்படி ரிஜெக்ட் பண்றேன்னு சொல்லி சொல்லி குத்தாதீங்க சார், ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஓகே வேணா, வலிக்குது, அழுதுருவே. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிருங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும், அவங்க வீடியோவும் பாருங்க.